இந்திய அரசுக்கு நிலையான நிரந்தர வருமானம் யாரும் கேட்காமலே தரக்கூடியவர்கள் மாதாந்திர ஊதியக்காரர்கள் தான். அவங்க வந்து வருமான வரி அவ்வளவு சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவங்க நேர்மையாக வரி செலுத்துவதற்கான ஒரு அபராதமாக தான் இதெல்லாம் பார்க்குறேன். அவர் தவிர்க்கப்பட்ட ஒரு தண்டனையாகத்தான் இதெல்லாம் நான் பார்க்குறேன். தொடர்ந்து 3 ஆண்டுகளாக எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் அதற்கு அதை உயர்த்துவதில்லை அப்படிங்கிறது, வருமானம் வச்சு வரும் வருமானம் வச்சு வரும் உயர்த்துவதில்லைங்கிறது ஏன் அரசாங்கம் இவ்வளவு கெடுபடியில் இருக்கணும் தெரியவே இல்லை எனக்கு. இன்றைக்கு கூட நீங்கள் பாருங்களேன், நிரந்தர கழிவு வந்து 15,000 to 25,000 வரைக்கும் ஏற்றியிருக்கிறோம் என்று மட்டும்தான் ஒரே ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. மற்றபடி ஸ்லாப் ரேட் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் போதாது. இது வந்து யானை பசிக்கு சோழப்பூரிங்கிற மாதிரி மிக நிச்சயமாக வருமான வரி உச்ச வரம்பு அதிகரித்திருக்க வேண்டும். அது செய்யாது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம், மிகப்பெரிய ஏமாற்றம், அதிர்ச்சின்னு கூட சொல்லலாம். இல்லை, சம்பளதாரர்கள் மிகவும் எதிர்பார்த்தார்கள், அவர்கள் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் தான் எனக்கு தோணுது. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் எல்லார் மத்தியிலுமே சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே விலைவாசியெல்லாம் ஏறி இருக்கு, ஆனால் அந்த கேட்ட அளவுக்கு வருமானம் உயரவில்லை. ஆனாலும் கூட வருமான வரியில் வருமான வரிக்கு அவர்கள் எந்த ஒரு விலை தளர்வும் இல்லை, எந்த ஒரு சலுகையும் இல்லை அப்படிங்கிறது எப்படி எதிர்ப்பாங்க தெரியல. நடுத்தர வர்க்கம்ங்கிறது வந்து ஒரு நடுத்தர வர்க்கமாக மாற்றப்படுகிறதோங்கிற ஒரு அச்சம் வருகிறது. ஏன் இந்த அளவுக்கு ஒரு பாராமுகம் இந்த அரசின் மீது இருக்கு, இந்த அரசுக்கு இருக்க வேண்டும் தெரியல சரிங்களா. பொதுவாகவே நான் அரசை எப்போதும் குறை சொல்வதில்லை, ஆனால் ஒவ்வொரு முறை நிதியில் இறக்கி வருகிற போதும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தருகிறது, அதிர்ச்சியை தருகிறது தான் தோணுது.